हेलो बच्चों, गुड मॉर्निंग सबको, राम राम। अच्छा, क्या हाल है सबका? ठीक है, कुशल मंगल है। ओके, இப்போ நம்ம வந்து சீகோ அப்படின்ற ஃபஸ்ட்டு லெசன், அது கவிதா, அது எழுதிட்டீங்க. பட் அதுக்கு முன்னே பேஜ் நம்பர் 5, பேஜ் நம்பர் 6, அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் 7, பேஜ் நம்பர் 8, பேஜ் நம்பர் 13 அண்ட் 14, அதில் வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் இருக்குது, அபியாஸ் அதை எழுதணும் நம்ம கிளாஸ் ஒர்க் நோட்டில். அதுக்கப்புறம் கிந்தி, அதாவது நம்பர்ஸ் வந்து 1 to 40, அதாவது ஏக்ஸே 40 தக், அது வேறு இருக்குது தனியாக. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதணும். நீங்கள் வந்து ஒரு முறை அந்த ஸ்வர், வியஞ்சன், பாராகடி அதே ஒரு முறை எழுதிடுங்க. அதுக்கப்புறம் செமி கான்சனன்ட்ஸ் சொன்னால அர்த்தாட்சர், செமி கான்சனன்ட்ஸ், இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃப் லெட்டர்ஸ் அதையும் எழுதுங்க. அதுக்கப்புறம் இந்த பாராகடி. ஓகேவா? இப்போ நான் சொல்கிறேன், அதை இதை கரெக்டாக எழுதுங்க. இந்த பேஜ் நம்பர் 7 இது பாருங்கள். இக்கு கூட்டல் ஆ பாராகடியில் மாத்திராயே, இக்கு கூட்டல் ஆ கா, இது ஆஸ் இட் இஸ் எழுதுங்க. புக்கில் எப்படி இருக்கோ அதை நான் உங்களுக்கு ஃபோட்டோ கொடுத்துருக்கேன், இதே மாதிரி சேம் எழுதணும். இக்கு கூட்டல் ஆ கா, இக்கு கூட்டல் இ கி, இக்கு கூட்டல் இ கி, இக்கு கூட்டல் உ கு, இக்கு கூட்டல் உ கு, இக்கு கூட்டல் ரி க்ரி, இக்கு கூட்டல் ஏ கே, இக்கு கூட்டல் ஐ கை, இக்கு கூட்டல் ஓ கோ, இக்கு கூட்டல் ஔ கௌ, இக்கு கூட்டல் அம் கம், இக்கு கூட்டல் அஹா கஹா. ஓகே, இப்போது இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காலம் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாத்திராயம் போட்டிருக்கும், அதாவது ஆக்கு வந்து மாத்திரை கிடையாது, ஸோ டேஷ் போட்டிருக்கு. ஆக்கு வந்து ஒரு கோடு போட்டிருக்கு மாத்திரை. சோட்டா ஐக்கி மாத்திரால ஒரு லெஃப்டில் கொக்கி, வடா ஐக்கி மாத்திரால ரைட்டில் கொக்கி, அந்த மாதிரி சிம்பிள் மட்டும் தனியாக எழுதியிருக்கு பாரு ஒரு காலமில், அதையும் தனியாக எழுதிக்கங்க. சோட்டா ஓக்கி மாத்திரானா அதாவது லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போகிற மாதிரி சுழிக்கணும், வடாவுக்கு மாத்திரால வந்து அதாவது சோட்டா ஊக்கி மாத்திரால வந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போகுது, படாவில் வந்து ரைட் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போகிற மாதிரி. அதுக்கப்புறம் ரூக்கி மாத்திரால ஸ்மால் சி மாதிரி போடுறோம் சிம்பிள். அதுக்கப்புறம் ஏக்கி மாத்திரால வந்து ஒரு கோடு அல்லது ஒத்த ஜடை, ஐக்கி மாத்திரால ரெட்டை ஜடை, ஓக்கி மாத்திரால ஒரு கோடு ஒரு ஜடை, அவுக்கி மாத்திரால ஒரு கோடு ரெண்டு ஜடை, அம்கி மாத்திரால ஒரு புள்ளி, அஹாக்கி மாத்திரால சைடில் ரெண்டு புள்ளி. ஓகேவா? இதை ஆஸ் இட் இஸ் எழுதுங்க. அப்புறம் நல்லா கவனிங்க, நான் இக்குன்னு இதை சொல்கிறேன். ஆக்சுவலாக பல இடங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கா மட்டும்தான் எழுதிருக்கு இல்லையா, கா தான் எழுதிருக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு ரெண்டு லெட்டரில் பாருங்கள், இக்கு கூட்டால் அந்த காக்கு பக்கீழே ஒரு சின்ன கோடு மாதிரி போட்டிருக்காங்கல்ல, அப்படி கோடு போட்டிங்கன்னா அது வந்து இக்குன்னு அர்த்தம். ரெண்டாவது இக்கு கூட்டல் ஆ கா அதுவும் போட்டிருக்கான் இல்லையா, சின்ன அந்த காக்கு கீழே ஒரு சின்ன கோடு மாதிரி போட்டிருக்கான், ஆனால் அதுக்கு கீழே எதுவுமே கோடு போடல, அந்த கா மட்டும்தான் எழுதியிருக்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, கோடு போடுங்க, சின்னதாக ஒரு கோடு, அந்த ஒரு சின்ன கீற்று மாதிரி போட்டுக்கணும். அது வந்து இங்கே வந்து இல்லை, பட் நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம் அந்த இடத்துல அந்த கோடு இருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிவிட்டு தான் அது இக்குன்னு சொல்கிறோம். ஏன்னா அது கோடு போட்டால் தான் அது இக்கு, இல்லைன்னா அது காவாயிரும். ஓகேவா? அப்போ அதை நீங்கள் போடுங்க, அதில் இல்லைன்றதால நீங்கள் விட்டுற போகிறீங்க. பட் அது வந்து உங்களுக்கு சொல்கிறேன் செப்பரேஷன் எப்படி டிஃப்ரெண்ட் என்னன்னு சொல்கிறேன். ஓகே, அதுக்கடுத்தது மாத்ராவும் கி தொஹராயி. மாத்ராவும் கி தொஹராயினா அந்த ரிப்பீட்டேஷன், திரும்ப சொல்கிறது, சொல்கிறத திரும்ப சொல்கிறது. படியே அவர் சமஜியே, படியே அப்படின்னா ரீடு, சமஜியே அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட். படியே அப்படின்னா என்னது, படுனா படு அப்படின்றதுலேருந்து படியே ரெஸ்பெக்டாக சொல்கிறது. சமஜ்னா சமஜ் அப்படின்றதுலேருந்து வந்த வேர்டு தான் சமஜியே, அதாவது இந்த சமஜியே அப்படின்னா ரெஸ்பெக்டாக சொல்கிறது, படிங்க புரிஞ்சுக்குங்க அப்படின்ட்டு. ஓகே, அது பாருங்கள், அதாவது இக்கு கூட்டல் ஆ கூட்டல் மா, இக்கு கூட்டல் ஆ கா கூட்டல் மா காம, இக்கு கூட்டல் இ கூட்டல் ரா, இக்கு கூட்டல் இ கி கூட்டல் ரா கிர்,
இப்பு கூட்டல் இ பி கூட்டல் ச பீஸ் இக்கு கூட்டல் உ கூட்டல் லா இஸ் ஈக்குவல் டு இக்கு கூட்டல் உ கு கூட்டல் லா குல் இது கூட்டல் உ கூட்டல் ரா இது எப்படி படிக்கணும்னா இது கூட்டல் உ து கூட்டல் ரா இர் அப்போது தூர் அப்படின்னு படிக்கணும் இப்போ கடைசி லெட்டருக்கு எப்பயுமே நீங்கள் என்ன பண்ணணும் மனசுக்குள்ளே புள்ளி வச்சுக்கணும் ஒரு புள்ளி வச்சு எழுத்தா அதை அப்போ உச்சரிக்கணும் இத்து கூட்டல் க்ரு த்ரு கூட்டல் நா த்ருன்னு இரு கூட்டல் ஏ ரே கூட்டல் தா ரேத்து இப்பு கூட்டல் ஏ சாரி இப்பு கூட்டல் ஐ பை கூட்டல் இர் பயிர் இல்லு கூட்டல் ஓ லோ கூட்டல் டா லோட்டு இன்னு கூட்டல் அவு கவு நவு கூட்டல் கா நவு கா ஓகே அடுத்தது இது பாருங்கள் பேஜ் நம்பர் 8 இதை இதையும் எழுதுங்க பேஜ் நம்பர் 8 வந்து அபியாஸ் வந்து ஷப்து லிக்கோ ஷப்து லிக்கோன்னா அந்த வேர்டை வந்து ரைட் த வேர்டுன்னு அர்த்தம் ஃபுல்லாக அந்த வேர்டை வந்து ஃபுல்லாக எழுதணும் அதாவது இம்மு கூட்டல் ஆ கூட்டல் லா கூட்டல் ஆ அப்போ இம்மு கூட்டல் ஆ அப்படின்னா மா இல்லு கூட்டல் ஆ அப்படின்னா லா அப்போ மா லா இம்மு கூட்டல் இ கூட்டல் லா இம்மு கூட்டல் இ மீ கூட்டல் லா மில்லு இச்சு கூட்டல் ஈ கூட்டல் இல் அப்போ இச்சு கூட்டல் ஈ சீ அப்போது கூட்டல் லானா சீல் இம்மு கூட்டல் ஆ கூட்டல் இச்சு கூட்டல் ஆ கூட்டல் இல்லு கூட்டல் ஈ இது எப்படி படிக்கணும்னா இம்மு கூட்டல் ஆன்றது என்னென்னு படிப்பீங்க மா இச்சு கூட்டல் ஆன்றத சா இல்லு கூட்டல் ஈ அப்படின்றத லீ அப்போது சேர்த்து படிக்கும்போது என்ன சொல்லுங்க மா ச லீ இத்து கூட்டல் ஆ கூட்டல் இல்லு கூட்டல் ஆ அப்போது இத்து கூட்டல் ஆனும்போது தா இல்லு கூட்டல் லானும்போது இல்லு கூட்டல் ஆனும்போது லா அப்போ தா லா அதுக்கடுத்தது இக்கு கூட்டல் இ கூட்டல் இத்து கூட்டல் ஆ கூட்டல் இப்பு கூட்டல் ஆ இது எப்படி படிக்கணும்னா இக்கு கூட்டல் இ கி இத்து கூட்டல் ஆ தா இப்பு கூட்டல் ஆ ப அதாவது இப்பு கூட்டல் ஆல வந்து ஆக்கு மாத்திரம் கிடையாது அதனால் அந்த பான் மட்டும்தான் எழுதணும் அந்த இடத்துல பான் எழுத போகிறீங்க எழுதக்கூடாது ஓகேவா அப்போ எப்படி எழுதணும் இதை படிக்கணும் கிதாப் அதுக்கப்புறம் ஜோடோ மேட்ச் மேட்ச் நீங்கள் பாருங்கள் ஆக்கி மாத்திரா ஆக்கி மாத்திரா வந்து மாலா அதில் மேட்ச் ஆகுது ஊக்கி மாத்திரா அப்போ குல் அதில் மேட்ச் ஆகுது ஏக்கி மாத்திரா அப்போ கேலா அதில் மேட்ச் ஆகுது ஊக்கி மாத்திரா அப்போ மூலி அதில் மேட்ச் ஆகுது அதுக்கடுத்தது அவு அவுக்கி மாத்திராவில் வந்து நவுக்கா அதில் மேட்ச் ஆகுது அதுக்கப்புறம் ஓ ஓக்கி மாத்திரா வந்து என்னது கோ அப்போ கோல் கோல் அப்படின்னா அது ஓகே மாத்திரா ஓகேவா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள் சித்ர தேக்கர் நாம் லிக்கோ சித்ர தேக்கர் நாம் லிக்கோ அப்படின்னா சீ த பிக்சர் அண்டு ரைட் இட்ஸ் நேம் அப்படின்னு அர்த்தம் சித்ர தேக்னா அப்படின்னா பிக்சர் ஃபோட்டோ தேக்னா ஃபோட்டோ பார்த்து நாம் லிக்கோ நாம் அப்படின்னா நேம்னு அர்த்தம் நம்ம வந்து நேம்ன்றோம்ல அவங்க நாம் அப்படின்றாங்க அப்போ வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்றத அவங்க துமாரா நாம் கியா ஹே அப்படின்னு கேட்பாங்க நாம் அப்படின்னா நேம் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா சரி இப்போ பிக்சரை பார்க்குறோம் பிக்சரை பார்த்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நேம் என்னன்னு சொல்ல போகிறோம் ஓகேவா இது வந்து பேஜ் நம்பர் 14 எக்ஸசைஸ் இது பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில் என்ன இருக்கிறதுன்னா மக்கி
மா இக் கி மக்கி மா இக்கு அதாவது இந்த இதில் வந்து எக்ஸசைஸில் வந்து உங்களுக்கு வந்து அந்த அர்த்தாட்சர் அப்படின்னு இருக்குல்ல, அதாவது செமி கான்சனன்ட்ஸ், அதை யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து வேர்டெல்லாம் எழுதியிருக்கேன். அதாவது அந்த அர்த்தாட்சர் அப்படின்னா அந்த செமி கான்சனன்ட்ஸுக்கு என்ன ரூல் அப்படின்னா, தோ யா தோசே அதிக், ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட வெஞ்சன், வெஞ்சன் என்னது மெய் எழுத்துக்கள். அதாவது இங்கே வந்து அந்த இக்கு இத்து இப்பு அதெல்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் என்னது அது, அதெல்லாம் மெய் எழுத்துக்கள். அதெல்லாம் அப்போது ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட தோயா தோசை அதிக்கு வெஞ்சன் கே மேல்ஸே பண்ணே இந்த சயுக்தக்ஷர். சயுக்தக்ஷர் அதாவது கூட்டு எழுத்துக்கள் எப்படி பண்ண எப்படி உருவாகுது அப்படின்னா, ரெண்டு அல்லது ரெண்டுக்கும் மேற்பட்ட அந்த மெய் எழுத்துக்கள் வந்து இணைவதால் பக்கத்து பக்கத்தில் இணைஞ்சு வருது. அப்படி இணைஞ்சு வரும்பொழுது அதை வந்து சயுக்தக்ஷர் கூட்டு எழுத்துக்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அங்கே உருவாகுது. அதனோட டெஃபினேஷன் தான் அது. அதாவது தோ யா தோசே அதிக்கு வெஞ்சனோம் கே மேல்ஸே பண்ணே சயுக்தக்ஷர் அப்படின்றது ஒரு ரூலு. இப்போ அந்த ரூல் படி இருக்கிற வேர்ட்ஸ்லாம் நம்ம இங்கே பார்க்குறோம். மக்கி மா இ கி பத்தர் ப இத் த இர் பத்தர் சப்ஜி ச இப் ஜி சப்ஜி ஃபூல் ஃபூல் அப்படின்றதுல இங்கே எதுவும் சயுக்த அக்ஷர் கிடையாது. ஸோ புஷ்ப அதில் இருக்குது பாருங்கள், பூ இஸ் ப புஷ்ப சிட்டி இருக்கா, சி இட் டி சிட்டி மக்கி இது ரெண்டாவது ரிப்பீட்டாக இருக்குது. அதாவது ஆக்சுவலாக ஒன்று வந்து மக்கி ஹவுஸ் ஃப்ளை, இது வந்து மக்கி வராது, இது வந்து மச்சர். ஏக் மச்சர் ஆத்மிகோ இஜரா பண்ணாதே தக அப்படின்னு ஒரு பெரிய பாப்புலர் வசனம் ஒன்று இருக்குது. அதாவது ஒரு அதாவது என்ன சொல்கிறது, ஒரு கொசு வந்து நம்மளை என்ன பண்ண கையை தட்டிகிட்டே இருக்கிற மாதிரி பண்ணிவிடும், நான் ராத்திரி ஃபுல்லாக தூங்காத கை தட்டிகிட்டே இருக்கும், அதுக்கு தான் என்ன சொல்கிறது ஏக் மச்சர். அப்போ மச்சர் அப்படின்னா கொசு மஸ்கிட்டோ, மக்கி அப்படின்னா ஹவுஸ் ஃப்ளை ஈ. அப்போது ஃபஸ்ட்டு வந்தது மக்கி, ரெண்டாவது வந்தது மச்சர். அப்போது மா போட்டு ஃபஸ்ட்டு சாலை ஆஃப் போடுறீங்க, ரெண்டாவது சாவை ஃபுல்லாக போடுறீங்க, ராவ் போடுறீங்க, அப்படி போட்டிங்கன்னா மச்சர் அப்படின்னு வரும். அதுக்கடுத்தது மக்கன், மக்கன் அப்படின்னா என்னது பட்டர் வெண்ணெய். மா ஃபஸ்ட்டு காலை ஆஃப் போடுறீங்க, ரெண்டாவது காவை ஃபுல்லாக போடுறீங்க, இன்னு மக்கன். அடுத்தது பார்த்திங்க நெக்ஸ்ட்டு பிக்சர் பாருங்கள், லட்டு லா இட் டு லா போடுறீங்க, எஸ் மாதிரி டா போட்டு அது பக்கத்தில் எஸ் மாதிரி டா போட்டு அதுக்கு ஊக்கி மாத்திரை போடுறீங்க, லட்டு லட்டுன்னா லட்டு தான். அதுக்கடுத்தது பாருங்கள் சம்மச், சம்மச் அப்படின்னா டீஸ்பூன், ச இம் ம ச சம்மச் சம்மச். அதுக்கப்புறம் உள்ளு, உள்ளு ஊ போட்டு ஆஃப் லா போடுறீங்க, திரும்ப லா போட்டு லாக்கு கீழே படி ஊக்கி மாத்திரை போடுறீங்க, உள்ளு. அதுக்கப்புறம் பத்தா இல்லையா, பத்தா லீஃப் அதாவது பா போட்டு இத்தில் பாதி போட்டு தா போட்டு அதுக்கு ஆக்கி மாத்திரை போட்டிங்கன்னா என்னது ப இ பத்தா. அதுக்கப்புறம் ரசி, ரா போட்டு சரஸ்வதி சாலை ஆஃப் போடுறீங்க, அப்புறம் சரஸ்வதி சாவை போட்டு படி ஈக்கி மாத்திரை போடுறீங்க, அப்போ என்னது ரஸ்ஸி ரா இஸ் சி ரஸ்ஸி. சரி, இங்கே வந்து சயுக்தக்ஷர் வாலே ஷப்த் பர் கோலா லகாயே அப்படின்னு என்ன அர்த்தம், இங்கே எந்த வேர்டெல்லாம் சயுக்தக்ஷர் இருக்கோ அதாவது காம்பவுண்ட் லெட்டர் இருக்கோ அந்த லெட்டருக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணும் சர்க்கிள் பண்ணும், அந்த லெட்டர்லாம் சர்க்கிள் பண்ணுங்கள், அந்த வேர்ட்ஸ் எல்லாம் சர்க்கிள் பண்ணுங்கன்றான். இங்கே வந்து என்னென்ன வேர்டு இருக்கு அந்த மாதிரி கோலா லகானானா சர்க்கிள் பண்ணுறது, கோலா அதாவது இந்த கோல் அப்படின்றது நீங்கள் சின்ன வயசில் ரைம்ஸ் படிச்சிங்கன்னா தெரிஞ்சுருக்கோம். அதாவது மம்மிக்கு ரோட்டி கோல் கோல், பப்பாக்கா பைசா கோல், தாதாக்கா சஷ்மா கோல், சைக்கிள்க்கா பையா கோல் அப்படின்னு கோல் வந்து ஷாரி துனியா கோல் கோல் அப்படின்னு கோல்னா ஒரு கோல் சக்கர் அப்படின்றால, அதாவது ரவுண்டு சக்கரம். அப்போது அது மாதிரி சர்க்கிள், அப்போது அந்த கோலா அப்படின்றது சர்க்கிள். அப்போது தோஸ்து அதில் கூட்டெழுத்து இருக்குது, அந்த சரஸ்வதி சாலை பாதி இருக்கு இல்லையா, அப்போ அதை சர்க்கிள் பண்ணோம். குச்சா, குச்சாவில் வந்து பார்த்திங்கன்னா இச்சு இருக்குது,
இச்சா இருக்குல்லையே, அப்போ அதையும் சர்க்கிள் பண்ணுங்கள். ஆம்ல இல்லை அப்போ சர்க்கிள் பண்ணாதீங்க. தக்தா ஆ அதை சர்க்கிள் பண்ணுங்கள். பியாலா இப்பியாலா அப்போ அதை சர்க்கிள் பண்ணுங்கள். நன்னா நன்ஹா அப்போ நன்னா முன்னா அப்படின்றவங்கள நன்னா முன்னா. அப்போ நன்ஹா அப்படின்னா ரொம்ப குழந்தையாக இருந்தால் நன்னா அப்படின்வாங்க. ந இன்ஹா அப்போ அதை சர்க்கிள் பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் வந்து காம்பவுண்ட் லெட்டர். அமர் வந்து வேண்டாம், சர்க்கிள் பண்ணக்கூடாது. ஆஸ்மான் பண்ணக்கூடாது, மோட்டா பண்ணக்கூடாது. ஆ பியாசா இது சர்க்கிள் பண்ணுங்கள், ஏன்னா இது வந்து தேர்ஸ்டி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. ஓகே, அந்த கூட்டு எழுத்துக்கள் சொன்னீங்க, அந்த கூட்டு எழுத்துக்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். அதாவது அந்த அபியாஸ் வந்து பேஜ் நம்பர் 13 நீங்கள் எழுதணுங்க. அதாவது தோயா தோசே அதிக்கு வெஞ்சன், அதாவது ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட வெஞ்சன். அதாவது இந்த இடத்துல வெஞ்சன்னானது மெய் எழுத்துக்கள், அந்த இக்கு இச்சு இட்டு இல்லு இன்னு இப்பு இஸ்ஸு அப்படிலாம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் வந்து வெஞ்சன் கான்சோனன்ஸ். ஸோ அது வந்து தோயா தோசை அதிக் ரெண்டு அல்லது ரெண்டுக்கும் மேற்பட்ட அந்த வெஞ்சன் வந்து கே மேல் சே பண்டே ஹே சயுக்தக்ஷர், அதெல்லாம் சேர்ந்து இணைஞ்சு வர்றது தான் கூட்டு எழுத்துன்னு சொல்கிறோம். இங்கே கூட்டு எழுத்தோட சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லிக்கோ அப்படின்னா ரைட்டுன்னு அர்த்தம். என்ன அப்படின்னா இக்கு க இக்க, அப்போ அதில் வேர்டு ஒன்று எக்ஸாம்பிள் வேர்டு கொடுத்துருக்கேன். ஷக்கர், ஷக்கர் அப்படின்னா சீனின்னு அர்த்தம், சுகர். இச்சா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், பச்சா. அதாவது பச்சா அப்படின்னா குழந்தை, சைல்டு. இட்டா அது வந்து லட்டு அப்படின்ற வேர்டு கொடுத்துருக்கேன், லட்டு அப்படின்னா பம்பரம். அப்புறம் மிட்டி அப்படின்னு கொடுத்துருக்கேன், மிட்டி அப்படின்னா மண்ணுன்னு அர்த்தம், ரேத்து. சரி, அடுத்தது இத்து ந இத்ன ரத்னன்னு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ 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 வந்து அப்பா அப்படின்னு கொடுத்துருக்கேன். இஸ்த 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 வந்து நான் பிஸ்தர் அப்படின்ற வேர்டு கொடுத்துருக்கேன். அதாவது நான் அந்த கூட்டு எழுத்துக்கு கீழே வந்து அந்த எழுத்தை யூஸ் பண்ண ஒரு வேர்டை வந்து எக்ஸாம்பிளாக இங்கே கொடுத்துருக்கேன். இக்க அது வந்து மக்கன், மக்கன் அப்படின்னு என்னது பட்டர். ஓகே, அப்புறம் ஜோடோ, ஜோடோவில் ஏற்கனவே நம்ம பார்த்த அதே வேர்ட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளு அப்படின்னா என்ன, அவுல். பத்தர் அப்படின்னா என்னது, ஸ்டோன். புஷ்ப புஷ்ப அப்படின்னா ஃப்ளவர். அதுக்கடுத்து சப்ஜி, சப்ஜி அப்படின்னா வெஜிடபிள். அதுக்கடுத்தது சிட்டி, சிட்டி அப்படின்னா லெட்டர். அதுக்கப்புறம் மக்கன், மக்கன் அப்படின்னா பட்டர்.